வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போற வீடியோ தலைப்பு உங்கள் உடல் பருமனாக மாறுவதற்கு உள்ள முக்கிய காரணங்கள். இதுக்கு முன்னால் வீடியோக்களில் நம்ம வந்து உடல் பருமனை பற்றி அதோடய தீமைகள் என்ன ட்ரீட்மெண்ட் எல்லாம் பேசியிருக்கிறோம். இப்போ வந்து உங்கள் உடம்பு வந்து உடல் பருமனாக மாறுமா மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்காங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம டபிள்யூஹெச்ஓ வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் சொல்லிட்டாங்க, உடல் பருமங்கிற ஒரு வியாதி பிஎம்ஐ 30 மேலே இருந்தாவே அது ஒரு உடல் பருமன் அதிகமுள்ள ஒபிசிட்டிங்கிற ஒரு கிளாசிஃபிகேஷன் வந்துருக்குங்க. சரி ஓகே, இது ஏன் வருது அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிளாக சொன்னால், நம்ம உணவு தேவைக்கு அதிகமாக உணவு சாப்பிட்றது கலோரி நிறைய உள்ள போகுது, அது வந்து வெளியே கலோரி வெளியே வர்றதில்ல, அதாவது உடல் உழைப்பு இல்லை, அதனால் கலோரி கம்மியாக செலவாகுது, கலோரி நிறையா இருக்குது உடல் உழைப்பு இல்லை, இதுதான் முக்கிய காரணம் தெரியும். பட் இது இது வந்து ஒருத்தருக்கு எப்படி உடல் பருமனாக மாறலாம் அப்படிங்கும் போது பார்க்கும்போது முதல்ல சொல்லும்போது ஹெரிடிட்டரி ஜெனட்டிக்ஸ், அதாவது பரம்பரையாக உள்ளவங்களுக்கு. சிலர் சொல்லுவாங்க இதுமாதிரி எங்கள் அப்பா அம்மா வந்து உடல் பருமனாக இருப்பாங்க, பரம்பரையாக இருப்பாங்க, அதனால் அது மாதிரி ஒரு ஜெனட்டிக்ஸ் ப்ரீ டிஸ்போசிஷன் அப்படிம்பாங்க, அதுமாதிரி வரலாம். இது வந்து நம்ம கண்ட்ரோலில் கிடையாது. அதே மாதிரி அடுத்தது பார்த்திங்கன்னா சாப்பாடு தான். இந்த சாப்பாட்டில் வந்து நம்ம இதை வந்து ரொம்ப ஒரு 2-3 கேட்டகரியாக பிரிக்கலாம். எப்படின்னா முதல்ல வந்து 1975 அப்புறம் கார்போஹைட்ரேட் மாவுச்சத்து சுகர் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக சாப்பிட்றோம். அதனால தான் 1975 அப்புறம் டபிள்யூச் என்ன சொன்னால் உடல் பருமன் 3 மடங்கு அதிகம் உலகத்தில் அதிகரிச்சிருக்கிறது. ஸோ இது வந்து அதாவது தேவைக்கு அதிகமாக நமக்கு உணவு கிடைக்குது அப்படிங்கிற ஒரு இதுவும் எடுத்துக்கலாம். இது ஒரு மாதிரி பார்த்துக்கலாம். அடுத்தது ஃபாஸ்ட் ஃபுட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கார்போஹைட்ரேட் அது குயிக்காக ப்ரிப்பேர் பண்ணுறாங்களோ அதை எல்லோரும் அதை சூஸ் பண்ணுறாங்க, அது வந்து கலோரி ஜாஸ்தி. ஸோ ஃபாஸ்ட் ஃபுட்டில் வந்து ஒரு நியூட்ரிஷன் நல்லதுன்னு எதுவும் இருக்காது, ப்ராக்டிக்கலாக குயிக்காக அது செய்ய முடியுங்கிறனால அதை எல்லோரும் சாப்பிட்றாங்க, அதில் வந்து கலோரி ரொம்ப ஜாஸ்தி. ஸோ நார்ச்சத்து கம்மியாக இருக்கும். ஸோ இதுவுமே உடல் பருமன் வரலாம். அடுத்தது நிறைய பேருக்கு வந்து இது ஒரு அது ஒரு என்னென்ன சாப்பிடணும் எப்படி சாப்பிடணும் நம்ம உடம்புக்கு அது தெரியும், இது தேவையா தேவை இல்லையா நம்ம வியாதிக்கு இது தேவையா தேவையாளுங்கிறத பற்றிய ஒரு புரிந்துணர்வு யாருக்கும் கிடையாது. இதுதான் முக்கியமாக சொல்லணும். ஸோ இதில் வந்து அடுத்தது பார்த்திங்கன்னா சுகர் உள்ள சாப்பாடு. இந்த சுகரை வந்து நம்ம எப்படி சொல்லலாம்னா கொக்கைன் ஒரு நிக்கோட்டின் மாதிரி ஒரு போதைப் பொருள்னு சொல்லலாம். அந்த சுகர் உள்ள கார்போஹைட்ரேட் இல்லை சுகர் உள்ள சாப்பாடு எல்லாமே நம்ம சாப்பிட சாப்பிட ரத்தத்தில் அந்த சுகர் அளவு ஜாஸ்தியாக இருக்கும்போது மூளையிலிருந்து மார்ஃபினை ரிலீஸ் பண்ணும், எண்டார்ஃபின் சொல்கிறேன் மார்ஃபினம். ஸோ அது வந்து ஒரு நல்லா இருக்கும். ஸோ அது ஒரு அடிக்ஷன் மாதிரி. ஸோ வந்து எல்லாருமே சுகர் ஐட்டங்களுக்கு அடிக்ட் ஆகிட்டாங்க. இது ஒரு ஒரு காரணம், முக்கிய காரணமாக சொல்லலாம். இது தவிர அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்சுலின் பார்த்தீங்கன்னா இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் சொல்லலாம். உடல் உழைப்பு இல்லை, உடல் பருமன் இருக்குது, இப்போ உள்ள ஸ்ட்ரெஸ்ஸு, இப்போ உள்ள என்வரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ்னால அவங்களுக்கு வந்து தேவைக்கு அதிகமாக இன்சுலின் இருக்கும், ஆனால் அது சரியாக வேலை செய்யாது. ஸோ அதனால் என்ன ஆகும், அது தேவைக்கு அதிகமாக எதை சாப்பிட்றாலும் ஃபேட்டாக கொழுப்பாக கன்வெர்ட் பண்ணி வெயிட் போடுறதுக்கு உதவுது, இதனால தான் டயபெட்டிஸும் வருது. ஸோ இது ஒரு இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் வந்து உங்களுக்கு முக்கிய காரணம். அடுத்தது லெப்டின் ரெசிஸ்டன்ஸ் பண்ணு. லெப்டின்ங்கிறது பார்த்திங்கன்னா நார்மலாக உள்ள ஆளுக்கு வந்து அது ஜாஸ்தியானால் பசி குறையும், ஒரு வெயிட் கம்மியாகும். பட் இது உடல் பருமன் ஆகக்கூடிய ஒரு ஆளுக்கு என்ன பண்ணால் லெப்டின் ரெசிஸ்டன்ஸ் அகெயின் லெப்டின் நிறையா இருக்கும் ஆனால் சரியாக வேலை செய்யாது. ஸோ அவங்களுக்கு வந்து அந்த ஃபீட்பேக் எனக்கு போதும் அப்படிங்கிற ஃபீட்பேக் கிடைக்காதனால நிறைய சாப்பிடுவாங்க. இது உடல் பருமனுக்கு இது ஒரு முக்கிய காரணம் எடுத்துக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா வியாதிகள் மற்றும் மெடிசின் எடுத்துக்கலாம். இப்போ வியாதிகளை பார்த்தீங்கன்னா தைராய்ட் ப்ராப்ளம் இருக்குது, பிசிஓஎஸ் பாலிசிஸ்டிக் ஓவேரியன் டிசீஸ் சொல்கிறாங்க, அதுமாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்குது, இல்லை டயபெட்டிஸ் இருக்குது அதனாலே கூட வெயிட் போடலாம், இல்லை அது சாப்பிடக்கூடிய மருந்துகள் இப்போ டயபெட்டிஸ்க்குள்ள மாத்திரை மருந்துகள் சைக்காட்ரிக் ப்ராப்ளத்துக்கு கொடுக்கறது, இல்லை ஸ்டீராய்டு மாத்திரை சாப்பிடணும்னா அதனாலேயும் உடல் பருமன் கண்டிப்பாக வரும். இது தவிர என்வரான்மெண்ட் ஃபேக்டர்ஸ்னு சொல்லுவாங்க. என்வரான்மெண்ட் ஃபேக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ சொல்லலாம் ரோட்டில் பார்த்தாலே தெரியும் இப்போலாம் கார்லாம் பெருசு பெருசு ஆகிட்டே வருது அப்படின்னா என்ன எல்லாருமே குண்டாகிட்டே வராங்க. ஸோ இது வந்து எப்படின்னா இப்போ ஒரு நீங்கள் ஒரு எல்லா சாப்பாடுமே பெரிய பெரிய அளவில் தான் கிடைக்கிது. இப்போ இப்போ அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சினிமா தேட்டருக்கு போனால் பாப்கார்னு சின்னதாக கிடைக்கும், சிக்கன் இவ்வளோ தான் சாப்பிட்றாங்க. இப்போ பக்கெட் சிக்கன் பாப்கார்னு இவ்வளோ பெரிய பக்கெட் நிறைய சாப்பிட்றாங்க. ஸோ அளவுக்கு மீறிய உணவு எல்லாருக்குமே ஈஸியாக கிடைக்கிது. அப்புறம் ஒரு சாப்பாட்டை பற்றி அவ்வளோ அட்வர்டைஸ்மெண்ட், ஒரு ரெஸ்டாரண்ட் பற்றியோ இல்லை ஒரு ஒரு சாப்பாடு இந்த சாப்பாடு நல்லது சாப்பிடுங்க சாப்பிடுங்கன்னு சொல்லி அவ்வளோ ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கிடைக்கிது. இது தவிர என்வரான்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா தேவைக்கு அதிகமான கலோரி நமக்கு வந்து உடல் உழைப்பு கிடையாது. இப்போ எல்லாமே ஒரு
மெக்கானிக்கலாக போயிடுச்சு, அதாவது ஒரு காரு டூ வீலர் இதெல்லாம் வந்துடுச்சு. பட் ஆனால் நம்ம உடல் உழைப்பு இல்லாதனால நம்ம வந்து அதே அளவு சாப்பாடு சாப்பிட்டே இருக்கோம். ஸோ அதனாலையும் கலோரினாலையும் எதுவுமே வரலாம். அடுத்தது ஸ்ட்ரெஸ் ஃபேக்டர். இப்போ இருக்கிற வாழ்க்கை வந்து மெட்ரோபாலிட்டன் லைஃப் அப்படின்னு சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு வாக்கிங் போகிறதுக்கோ இல்லை எக்ஸசைஸ் ஒரு பார்க் மாதிரி இடங்கள் கிடையாது. ஸோ ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை ரிலீவ் பண்ணுறதுக்கு அவங்க இடமே கிடையாது. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய வீடுலாம் நெருக்கமாக வீடுகள் கட்டுறதுனால அந்த நாய்ஸ் பொல்யூஷன், ஏர் பொல்யூஷன், ஸ்ட்ரெஸ் ஃபேக்டர்ஸ் இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக ஆடப் ஆகி சாப்பாடு மட்டும்தான் அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் ரிலீவர். சாப்பாடு சாப்பிட்டா சுகர் ஏறும், சுகர் ஏறுனா எண்ட் ஆஃப் ரிலீஸ் ஆகும், ஒரு ரிலீஃப் கிடைக்கும். ஸோ இதெல்லாமே ஒரு சின்ன சின்ன ஃபேக்டர்ஸாக இருக்குது. இது தவிர முக்கியமாக வந்து சொல்லணும்னா நமக்கு வந்து ஒரு விழிப்புணர்வு. இது உடல் பருமன்ங்கிறது ஒரு அழகுக்கு மட்டும் இல்லை, இது வந்து ஒரு வியாதி. இதனால் சில வியாதிகள் 40 வியாதிகள் வரலாம். என்ன ஒரு சரிவிகித உணவு சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வு யாருக்குமே கிடையாது. இவை அனைத்தும் உங்களுக்கும் இருந்தால் நீங்களும் உடல் பருமனாக இருக்க வாய்ப்புகள் உண்டு. வணக்கம்.